பாஜக நீட் நடத்தலாம் கையெழுத்து போடுது, சும்மா பேரு உட்கார வச்சிருக்கிறாங்க குடியரசுத் தலைவர் அப்படின்னு கேட்டா பழங்குடியினர் ஒருத்தரை நாங்கள் குடியரசுத் தலைவராக அமர்த்தி விட்டோம் அப்படின்னு பெருசா பேசுவாங்க, ஆனா அதிகாரமே கிடையாது. ஆனா இங்க பாருங்க, சின்ன பொண்ணுங்க கொண்டு வந்து சென்னையோட மேயரா உட்கார வச்சிருக்கிறாங்க. என்னமா சுழண்டு சுழண்டு வேலை செய்யறாங்க. இந்த மழை காலத்துல எல்லாம் நம்ம பார்த்தோம்ல, முதல்ல எதிரிகளை பத்தி பேசுவோம், அப்புறம் துரோகிகளோட கடைக்கு வரலாம். சில முகத்தை பார்த்தாலே பிடிக்காது, சில முகத்தை பார்க்க பார்க்க பிடிக்காது. பார்த்தாலே பிடிக்காத முகம் மோடி, பார்க்க பார்க்க சகிக்காத முகம் அண்ணாமலை. இந்த ரெண்டும் வந்து நம்ம கிட்ட ஓட்டு கேக்குது. ஒருத்தர் என்னமோ அப்படியே இந்த வெறிச்சோடி அப்படியே இந்த அர்த்தராத்திரியில சுடுகாட்டுல வந்து தூக்கிட்டு வருவாங்களே இந்த கம்ப, அதே மாதிரி இப்படி வராரு ரோட் ஷோ அப்படிங்கிற பேர்ல. இந்த பக்கம் பார்த்தா ஆளே காணும், அந்த பக்கம் பார்த்தா ஆளே காணும். சரி என்னடா ஆளே இல்லாம யாருக்கடா, யாருமே இல்லாத டீ கடையில யாருக்கடா டீ ஆத்துறீங்க அப்படின்னு கேட்டா, இங்க இருந்து அண்ணாமலை இப்படி கண்ணை காட்டுறாரு. உடனே ஒரு 10 சங்கி சைட்ல இப்படி ஓடி ஓடி போறான், மோடி வர்றதுக்கு முன்னால அப்படி போய் அவர் கண் பார்வையில நின்று அப்படிங்கிறான். இந்த லட்சணத்துல நடக்குது ரோட் ஷோ. நேத்து கோயம்புத்தூர்ல நடந்தது பாருங்க, ஒரு பிரச்சார கூட்டம், பாப்பாப்பா என்ன கூட்டங்க, பிரச்சார மேடை மாதிரியா இருந்தது, ஒரு மாநாடு மாதிரி இருந்தது. போன மாசம் நடந்தது வெல்லும் சனநாயகம் கூட்டம், விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் மக்கள் அலை போல் திரண்டு வந்தார்கள். 12 மணி வரைக்கும் உட்கார்ந்துருந்தாங்க, தலைவர் பேசுறதுக்கும் எழுச்சி தமிழர் பேசுறதுக்கும் கேட்கறதுக்காக 12 மணி வரைக்கும் உட்கார்ந்துருந்தாங்க. காசு கொடுத்து இப்படி கூட்டத்தெல்லாம் கூட்டிகிட்டே வர முடியாது. எதிரிகளை கூட தெரிஞ்சுடுங்க நமக்கு, இவன் எதிரி, இவன் கிட்டேயே போக கூடாது, இவன் நாசகார சக்தி, இவனை தூரமாவே வைக்கணும். ஆனா துரோகி இருக்கான் பாரு, இந்த துரோகிகளை மட்டும் நம்பவே கூடாது. டிசைன் டிசைனா வருவாங்க, அப்படியே இனிக்க இனிக்க பேசுவாங்க, ஆனா உள்ளு ஃபுல்ல உள்ளுக்குள்ள பூரா விஷமா தான் இருக்கும். அதிமுகன்னு ஒரு கட்சி 10 வருஷம் ஆட்சி பண்ணாங்க, 5 மாசம் முன்னாடி வரைக்கும் பாஜக கொண்டு வந்த எல்லா திட்டத்துக்கும் மண்டையா ஆட்டிட்டு இருந்தாரு எடப்பாடி பழனிசாமி. நேத்து மேடையில மோடி பேசுறாருங்க, சொல்லிக்க சாதனை எதுவும் இல்லைன்னு என்ன சொல்றாரு தெரியுமா, காங்கிரஸ் உடைய தலைவர் ராகுல் காந்தியும் பீகார் தலைவர் தேஜஸ்வி யாதவும் நவராத்திரி அன்னைக்கு ஆட்டிறைச்சி சாப்பிட்டாங்க, ஆட்டிறைச்சி சாப்பிட்டு பெரும்பாலான இந்துக்களுடைய மனசை புண்படுத்திட்டாங்க. நான் கேக்குறேன், இந்தியாவில் 140 கோடி மக்கள்ல 110 கோடி பேர் நான்வெஜ் சாப்பிட்றவன் தான். நாம ஒரு விழா அப்படின்னா கடா வெட்டி கொண்டாடுறது தான் நம்மளுடைய வழக்கம். ஒரு ஆட்டை அடிச்சு இல்லை ஒரு கோழி அடிச்சு பிரியாணி போட்டு சந்தோஷமா கொண்டாடுறது தான் நம்ம வழக்கம். ரம்ஜான் கொண்டாடுறவங்க நோம்பு துறக்கிறாங்க நம்ம இஸ்லாமிய சகோதர சகோதரிகள், அவங்க கிட்ட போய் சந்தோஷமா அந்த நோம்பு கஞ்சியை வாங்கி நாம குடிக்கலையா? இல்லை நம்ம வீட்டில் ஒரு பண்டிகைனா கொண்டு போய் அவங்களுக்கு விருந்து கொடுத்தா அவங்க சாப்பிடலையா? இப்படி ஒரு தாய் மக்களா தாயா பிள்ளையா வளர்ந்த இந்த தமிழ்நாட்டில் இப்படிப்பட்ட பிரிவினை சக்திகள் கொண்டு வந்து வெறுப்ப விதைக்க முயற்சி பண்றாங்க. கேட்டா திமுக இந்து விரோத கட்சி. நான் கேக்குறேன், ஒரு அண்ணன் சேகர் பாபுவே உங்களால தாங்க முடியலையே. திமுக என்னைக்குமே இந்துக்களுக்கு விரோதி கிடையாது, திமுக என்னைக்கே மதத்தை பின்பற்றுபவர்களுக்கு விரோதி கிடையாது. ஆனா மதத்தை பயன்படுத்தி அரசியல் பண்றாங்க தெரியுமா, பிரிவினைவாதத்தை பேசி வெறுப்பை விதைத்து இங்க இருக்கக்கூடிய மக்களுடைய நல்லிணக்கத்துக்கு பங்கம் கொண்டு வராங்க தெரியுமா, அவங்களுக்கு தான் திமுக எதிரி. அப்படிப்பட்ட பிரிவினைவாத சக்திகளை என்னைக்குமே எதிர்ப்போம். 7 தடவை வந்தாரு மோடி தமிழ்நாட்டுக்கு, ஒவ்வொரு தடவை வரும்போது அவ்வளோ பில்டப், யூ மோடி வராரு, யூ மோடி வராரு, மோடி வந்தா இது அப்படியே இது அப்படியே மாத்தி அமைச்சிருவாரு, அப்படியே பாஜக அல அப்படியே வீசி எல்லாரையும் முழுங்கி தூக்கிட்டு போயிடும் அப்படிங்கிற அளவுக்கு பில்டப். ஆனா ஈ காக்கா காணோம். நேத்து ஒரே ஒரு தடவை தான் ராகுல் காந்தி வந்தாரு. எவ்வளவு எளிமை, எவ்வளவு யதார்த்தம் யோசிச்சு பாருங்க. ஜீப்ல வர்றாரு, அப்படியே வரும்போது அப்படியே நடுவுல ஜீப் அப்படி நிறுத்த சொல்றாரு, நிறுத்திட்டு அப்படியே இறங்குறாரு, ஜீப்ல இருந்து இறங்கி அப்படி ஓடி அந்த ரோட்ல அந்த நடுவுல மீடியன் இருக்கும்ல அதை அப்படி தாவி குடிக்க குதிக்கிறாரு அழகா, ஒரு ஜீன்ஸ் ஒரு டிஷர்ட், நம்ம பக்கத்து வீட்டு பையன் மாதிரி இருக்கிறாரு. அவரு கிராஸ் பண்ணி நேரா எதிர ஸ்வீட் கடை இருக்கு, ஸ்வீட் கடைக்குள்ள போறாரு. ஸ்வீட் கடைக்குள்ள போய் ஒரு கிலோ இது கொடுங்க, குலாப் ஜாமுன் கொடுங்க அப்படின்னு கேக்குறாரு. அங்க ஸ்வீட் கடையில இருக்கிறவங்களுக்கெல்லாம் அப்படியே கை காலெல்லாம் விடவெடுத்து போச்சு, திடீர்னு ராகுல் காந்தி வந்து நிக்கிறாரு நம்ம கடையில அப்படின்னு அவங்களுக்கு சந்தோஷத்துல திக்குமுடுக்காடி போயிட்டாங்க. சரி ஸ்வீட்டு கேக்குறாரு, ஸ்வீட்டு கட்டி கொடுக்குறாங்க. யாருக்காக ஸ்வீட் வாங்குறீங்க அப்படின்னு கேட்டா, முதல்வர் ஸ்டாலினுக்காக வாங்குறேன், என் அண்ணனுக்காக வாங்குறேன் அப்படிங்கிறார்.
அதுக்கப்புறம் சர்வசாதாரணமா அங்க இருக்கக்கூடிய அந்த ஸ்வீட் கடையில வேலை செய்யறவங்க எல்லாம் அப்படியே கட்டி அணைச்சிட்டு அவங்களோட வந்து போட்டோ எடுக்கிறாரு, சிரிச்சு சந்தோஷப்படுறாரு. எவ்வளவு ஆத்மார்த்தமான ஒரு அன்பு சந்தோஷம், இதுதானே மக்கள் எதிர்பார்க்கிறாங்க. ஒரு தலைவர் கிட்ட மக்கள் என்ன எதிர்பார்ப்பாங்க, இதுதானே எதிர்பார்ப்பாங்க. நம்ம மோடி இருக்கிறாரு 2022 பஞ்சாபுக்கு இதே மாதிரி தான் போனார். அப்ப வந்து இந்த விவசாயிகள் போராட்டம், முதல் போராட்டம் வந்து ரொம்ப தீவிரமா நடந்துட்டு இருந்த நேரம். நாம இங்க நிக்கிறோம்னா அந்த தெருமுனையில நின்றுட்டு இருந்தாங்க விவசாயிகள். மனுஷம் புடிச்சாரு பாரு, ஒரு ஓட்டம் நேரா போய் ஏர்போர்ட்ல தான் நிக்கிறாரு. ஐயோயோ என்ன கொல்ல முயற்சி பண்றாங்க, ஐயோயோ என்னை திட்டுறாங்க, காங்கிரஸ் என்ன 94 தடவை திட்டிடுச்சு, ஐயோயோ என்ன கஷ்டப்படுத்துறாங்க, எனக்கு ஓட்டு போடுங்க, இப்படிதான் இவங்க ஓட்டு கேட்கறாங்க. மேடையில ஏறி வந்து உட்கார்றாரு ராகுல் காந்தி. அப்படியே தளபதி ரெண்டு பேரும் கட்டி பிடிக்கிறாங்க. அந்த போட்டோ இன்னைக்கு வைரல். பாஜகவுக்கு 35% ஓட்டு தான், மீதி இருக்கக்கூடிய 65% பாஜகவுக்கு எதிரான ஓட்டு. அப்ப இந்த 65% செதறி கிடக்கு, அதனாலதான் மீண்டும் மீண்டும் பாஜக ஜெயிக்குது. இன்னைக்கு இந்த 65% ஒன்னா சேர்ந்து இந்தியா கூட்டணின்னு உங்க முன்னால வந்து நிக்குதுன்னா அதுக்கு யார் காரணம்? அதுக்கு பிள்ளையார் சுழி போட்டது யாரு? நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள். வந்த சிஎம்மா உட்கார்ந்த அடுத்த கணம் எல்லா மாநிலத்தில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளுக்கும் லெட்டர் எழுதுறாரு, வாங்க இன்னைக்கு பாசிச பாஜக நாட்டை நாசம் பண்ணிக்கிட்டு இருக்கு, நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து கை கோர்த்து இந்த பாசிச சக்திகளை வீழ்த்துவோம், சனநாயகத்தை நிலைநாட்டுவோம், சமூக நீதியை காப்போம், வாங்க அப்படின்னு முதல் குரல் கொடுத்தது நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சர். அதே மாதிரி முதல் முறையாக ராகுல் தான் அடுத்த பிஎம் அப்படின்னு சொன்னதும் அவர் தான் தைரியமா சொன்னாரு, 2019 சொன்னாரு. இன்னைக்கு அவர் சொன்னது வந்து உண்மையாக போகுது. நான் சொன்ன மாதிரி June 4 உண்மையாக இந்தியாவுக்கும் விடியல் வரப்போகிறது. அதைத்தான் ரொம்ப தெளிவா சொல்றாரு, இந்தியாவை காப்பாற்ற ஸ்டாலின் அழைக்கிறேன். அப்ப இப்படிப்பட்ட ஒரு தலைவர் தானே நமக்கு வேணும். இவங்களுக்கு வெள்ள நிவாரணத்துக்காக 1000 கோடி கொடுங்க அப்படின்னு கேட்டா நாங்க என்ன ஏடிஎம் நடத்துறோம் அப்படின்னு கேள்வி கேட்கிறாங்க. யாருடைய பணத்துக்கு யாரு கேள்வி கேட்கறது? பிச்சை போடுறோம் அப்படின்னு ரொம்ப அலட்சியமா பேசுறாங்க. யாருடைய பணம்? எல்லாம் நீங்க கட்டக்கூடிய வரி பணம் இல்லையா? நீங்க வாங்குற சோப்பு சீப்பு கண்ணாடின்னு எல்லாத்துக்கும் வரி பணம் கட்டுறீங்கல்ல நீங்க. இந்த வரிப்பட்டத்தை எல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு இவன் என்ன பண்றான்? கார்பரேட்டுக்கு லோன் கொடுக்குறோம். நம்ம போய் லோன் கேட்டா கொடுக்கறதுக்கு 1008 பேப்பர் கேட்பான், 100 கிட்டத்தட்ட 100 200 கையெழுத்து பண்ணும், போட்டு போட்டு பேனாவே உடஞ்சிடும். அவ்வளோ கையெழுத்து வாங்கிட்டு நமக்கு லோன் கொடுப்பான். 1 மாசம் இஎம்ஐ கட்டலன்னா வீட்டு வாசல்ல வந்து நிற்பான், அசிங்க அசிங்கமா கேள்வி கேட்பான். ஆனா கார்பரேட்டுகளுக்கு லட்சக்கணக்கில் 1000 கோடியை தூக்கி கொடுக்குறான் லோனா கொடுக்குறான். எது? நம்ம வரிப்பணம், நம்ம கட்டுற வரிப்பணம். ஞாபகம் வச்சுக்கோங்க, கார்பரேட் கையில போகுதா? அவன் என்ன பண்ணணும்? அதை தொழில முதலீடு பண்ணி நமக்கு வேலை வாய்ப்பு கொடுத்தா பரவாயில்ல. ஆனா அவன் அதை செய்யறானா? இல்ல, கொண்டு போய் வெளிநாட்டுல போய் முதலீடு பண்ணிட்டு வெளிநாட்டுல உட்காந்துக்கிறான், லோனை திருப்பி கட்ட மாட்டேங்கிறான். இப்படி லோன் கட்டாம நீங்க பாத்தீங்கன்னா கடந்த 10 ஆண்டு பாஜக ஆட்சியில இந்த கார்பரேட்டுகள் சேர்ந்து நம்ம வரிப்பணத்தை ஏமாத்துனது கிட்டத்தட்ட 14 லட்சம் கோடி, 1 கோடி 2 கோடி இல்லைங்க, 14 லட்சம் கோடி நம்ம வரிப்பணத்தை ஏமாத்திருக்கிறானுங்க. அப்ப இந்த நஷ்டத்தை எப்படி இந்த அரசாங்கம் சரி கட்டும்? 14 லட்சம் கோடி நஷ்டம் ஆயிருச்சுல, இதை எப்படியாவது சரி கட்டணும்ல, பணம் வரணும்ல, அப்ப என்ன பண்ணுவான்? நாம தானே இழுச்சு வாங்க, திரும்ப நம்ம தலையில தான் கொண்டு வந்து வைக்கிறான். இன்னைக்கு பாத்தீங்கன்னா வீட்டு கடன் ஆகட்டும், வாகன கடன் ஆகட்டும், எல்லாத்துக்கும் இன்ட்ரெஸ்ட் அதிகம் பண்ணிட்டான். மினிமம் பேலன்ஸ் வைக்கலன்னா உங்களுக்கு ஃபைன் போடுறான், போடுறனா இல்லையா? நாம 1000 ரூபாய் பணம் கொடுத்தா மகளிர் உரிமை தொகைன்னு அது பேங்க்குள்ள போறதுக்குள்ள சாதாரண 400 ரூபாயை புடுங்கிக்கிறான். எஸ்எம்எஸ் அனுப்புறதுக்கு காசு வாங்குறாங்க உங்க அக்கௌண்ட்ல. உங்களுக்கு எவ்வளவு பேருக்கு தெரியும் பேங்க்ல இருந்து உங்களுக்கு உங்க கணக்குல இவ்வளவு பேலன்ஸ் இருக்குன்னு எஸ்எம்எஸ் வருது இல்ல, அதுக்கு உங்களுக்கு சர்வீஸ் சார்ஜ் போடுறாங்க. 5 தடவைக்கு மேல நீங்க போய் ஏடிஎம்ல உங்க கார்டை யூஸ் பண்ணீங்கன்னா அதுக்கு ஃபைன் போடுறான், அதுக்கு சார்ஜ் போடுறான். இப்படி போட்டு நம்ம கிட்ட இருந்து இவன் சுரண்டினது கிட்டத்தட்ட இந்த 5 வருஷத்துல மட்டும் 35,000 கோடி நம்ம கிட்ட இருந்து சுரண்டிடுறான். அப்போ ஒரு பக்கம் கார்பரேட்டுகளுக்கு அள்ளி அள்ளி கொடுக்க வேண்டியது, இன்னொரு பக்கம் அந்த சுமையை தூக்கி ஏழை எளிய மக்கள் தலையில வைக்க வேண்டியது. கருப்பு பணத்தை எல்லாம் கொண்டு வந்துருவோம், ஒவ்வொருத்தர் அக்கௌண்ட்லயும் 15 லட்சம் ரூபாய் போடுவோம் சொன்னானே, 15 பைசா வந்ததா உங்க அக்கௌண்ட்ல? யார் அக்கௌண்ட்லயாவது வந்துச்சா?
ஆனா கார்பரேட்டுகளுக்கு 30% வரி விகிதம் இருந்தத 30-22% குறைச்சிட்டான். அவங்களுடைய லோன் எல்லாம் தள்ளுபடி பண்றான், ஆனா இங்க இருக்கக்கூடிய விவசாய கடனையோ கல்வி கடனையோ நமக்கு தள்ளுபடி பண்ண மாட்டேங்கிறான். இந்த 10 வருடங்களில் ஏழை விவசாயிகளுடைய தற்கொலை விகிதம் அதிகமாயிருக்கு. ஒரு நாளைக்கு 30 விவசாயிகள் தற்கொலை பண்ணிக்கிறாங்க நம்ம நாட்டில். 45 வருடங்களில் இல்லாத அளவுக்கு வேலையில்லா திண்டாட்டம் இன்னைக்கு தலை விரிச்சு ஆடுது. 83% இளைஞர்கள் இன்னைக்கு வேலை இல்லாம இருக்கிறாங்க, வாழ்வாதாரத்துக்கு வழி இல்லாம இருக்கிறாங்க. சரி, வேலையும் இல்ல, வருமானமும் இல்ல. ஆனா இந்த பக்கம் பாத்தீங்கன்னா விலைவாசி மட்டும் அப்படியே விண்ண புழக்குது. நம்ம அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் 2019 சொன்ன வீடியோ இப்ப வைரல் ஆயிட்டு இருக்கு. பெட்ரோல் விலை பதற வைக்கிறது, டீசல் விலை திடுக்கிட வைக்கிறது, மண்ணெண்ணெய் விலை மடையே போடுகிறது, இப்படிதான் சொன்னாங்க அந்தம்மா. இன்னைக்கு அதே நிலைமை தான். இதெல்லாம் மாத்திரன்னு சொல்லிட்டு தான் 2014 ஆட்சிக்கு வந்தாங்க. ஆனா 10 ஆண்டு ஆட்சியில் இருந்த இந்த மோடி அரசாங்கம் ஏதாவது ஒரு மேடையில நாங்க 10 வருஷம் ஆட்சியில் இருந்துட்டோம், நாம கேட்கிறோம்ல, தைரியமா கெத்தா கேட்கிறோம்ல, திமுக நாங்க வந்து இவ்வளவு செஞ்சிட்டோம், எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு தைரியமா சுயமரியாதையோட கெத்தா நாம கேட்கிறோம்ல. அவன் கேக்குறான் பாருங்களேன், எந்த மோடி எந்த மேடையில ஏறினாலும் மோடி என்ன சொல்றாரு, ஐயோ நேரு காலத்துல இப்படி பண்ணிட்டாங்க, ஐயோ இந்திரா காந்தி இப்படி பண்ணிட்டாங்க, ஐயோ நரசிம்மராவ் இப்படி பண்ணிட்டாரு, 60 ஆண்டு காலத்துல காங்கிரஸ் நாசம் பண்ணிடுச்சு, நாங்க தான் எல்லாத்தையும் தொங்கி போன இந்தியாவை நாங்க தான் தூக்கி நிறுத்துறோம், இப்படிதான் பேசுறாரு அவரு. ஒவ்வொரு மேடையிலயுமே எங்கேயாவது ஒரு மேடையில 10 ஆண்டுகள்ல நாங்க இவ்வளவு சாதனைகள் செஞ்சிருக்கோம்னு சொல்றாரா? ஏன் சொல்ல மாட்டேங்கிறாங்க? ஏன்னா சொல்லிக்கிறதுக்கு எதுவும் இல்லை. எங்கிட்ட ஒரு நண்பர் வந்தாரு, அவர் தீவிர சங்கி, எங்கிட்ட வந்து நீங்க என்ன எப்ப பார்த்தாலும் திமுகவுக்கு ஆதரவாவே பேசுறீங்க, நீங்க வந்து திராவிட மாடலை வந்து தூக்கி பிடிக்கிறீங்களே அப்படின்னாரு. சரி, நான் கேட்டேன், பாஜக என்ன பண்ணுச்சு சொல்லு, இந்த 10 வருஷத்துல பாஜக என்ன பண்ணுச்சு? நாங்க வீடு கட்டி கொடுத்தோம், நாங்க 1970 அதை முடிச்சிட்டோம்டா. குடிசை மாற்று வாரியம்லாம் எங்க தலைவர் கலைஞர் 1970 கொண்டு வந்துட்டாரு. ஆ சரி, அப்போ நாங்கள் வந்து எல்லாருக்கும் வந்து கேஸ் கனெக்ஷன் கொடுத்தோம், அதெல்லாம் நாங்கள் என்றைக்கோ கொடுத்து முடிச்சிட்டோம்டா. இலவசமாக கேஸ் சிலிண்டர் மட்டும் இல்லை, ஸ்டவ்வையும் சேர்த்து கொடுத்தோம் நாங்கள். அடுத்தது சொல்லு, நாங்கள் வந்து இலவசமாக எல்லாருக்கும் கழிப்பறை கட்டி கொடுத்துட்டோம். அடப்பாவிகளா, நாங்கள் என்றைக்கோ குடிசை மாற்று வாரியம்லாம் கட்டி, கழிவு நீர் திட்டங்கள்லாம் கொண்டு வந்து, மெட்ரோ வாட்டர்லாம் கொண்டு வந்து, எல்லாம் முடிஞ்சு போச்சுடா, விளக்கு போடுறது, ரோடு போடுறது, இதெல்லாம் நாங்கள் 50 வருஷத்துக்கு முன்னாலேயே செஞ்சிட்டோம்டா, புதுசாக ஏதாவது சொல்லுங்கடா அப்படின்னா, நாங்க ராமர் கோவில் கட்டணும். மோடி வந்து ஸ்டேஷன் மாஸ்டரா இல்ல சாமியாரானே தெரியல நிஜமாவே. ஏன்னா ஒரு பக்கம் பார்த்தா சாமியார் மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு ஒருவேளை சாப்பிட்றேன்ட்டு 11 நாள் விரதம் இருந்து ராமர் கோவில திறக்க போறாரு. இன்னொரு பக்கம் பார்த்தா அடுத்த நாள் ஸ்டேஷன் மாஸ்டர் மாதிரி எந்த ஸ்டேஷன் கிடைக்குமோ அங்க போயிட்டு பச்சை கொடி ஆட்டிட்டு இருக்காரு. இப்படி வந்தே பாரத் வரும் சொல்லி இன்னைக்கு ரெகுலரா இருக்கிற ட்ரெயின் எல்லாம் காலி பண்ணிட்டாங்க. வயசானவங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க தெரியுமா? இன்னைக்கு வந்து ஃபிளைட் சார்ஜ் விட ட்ரெயின் சார்ஜ் அதிகமா இருக்கு. பென்ஷன் வாங்கி வாழக்கூடிய, வாழ்க்கை நடத்தக்கூடிய ஏழை எளிய மக்கள் வயசானவங்களோட நிலைமை யோசிச்சு பாருங்களேன். 40% நமக்கு வந்து கன்செஷன் இருந்தது, இன்னைக்கு அந்த கன்செஷனை காலி பண்ணிட்டாங்க. ஒரு வயசான காலத்துல ஒரு பேரம்பேத்திய பார்க்கணும், புள்ளக்குட்டியை பார்க்கணும்னு ஊருக்கு போகணும்னு நினைச்சா கூட போக முடியாது, அப்படிப்பட்ட நிலைமைக்கு இன்னைக்கு கொண்டு வந்துட்டாங்க. இதுதான் குஜராத் மாடல். 2 குஜராத்திக்காக 2 குஜராத்தி உழைக்கிறான், அம்பானி அதானிங்கிற 2 கார்பரேட் குஜராத்திக்காக மோடி அமித்ஷான்ற 2 குஜராத்தி உழைக்கிறான். இதுதான் குஜராத் மாடல். ஆனா திராவிட மாடல் மூலமா இன்னைக்கு ஒருங்கிணைந்த ஒரு வளர்ச்சியை தமிழ்நாடு கொண்டு வந்திருக்கு. இத நான் சொல்லல, ஒன்றிய அரசு கொடுக்கக்கூடிய தரவுகள் சொல்லுது. கல்வியில நாம முன்னேறி இருக்கிறோம், மருத்துவத்துல நாம முன்னேறி இருக்கிறோம், சுகாதாரத்துல நம்ம முன்னேறி இருக்கிறோம், தொழில் வளர்ச்சியில நம்ம முன்னேறி இருக்கிறோம், மக்கள் வள குறியீட்டுகள்ல நம்ம முன்னணி மாநிலமா இருக்கோம். இப்படி எல்லாத்துலயும் தமிழ்நாடு நம்பர் 1 இருக்குன்னா அதுக்கு காரணம் யாரு? திராவிட முன்னேற்ற கழக அரசும் அண்ணன் தளபதி அவர்களும். அந்த கெத்தோட தான் இன்னைக்கு தைரியமா வந்து கேக்குறோம், எங்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு. இந்த திராவிட மாடலுக்கும் குஜராத் மாடலுக்கும் என்ன வித்தியாசம்? கார்பரேட்டுகளை முதலாளியாக நினைப்பது குஜராத் மாடல், ஆனால் மக்களை முதலாளிகளாக நினைப்பது திராவிட மாடல். மக்கள் தான் எங்களுக்கு தலைவர், மக்கள் சொல்றதுதான், மக்களுடைய நலன் தான் எங்களுக்கு முக்கியம் அப்படின்னு நடை போடக்கூடிய ஒரு மாடல் தான் திராவிட மாடல்.
எத்தனை திட்டங்கள், ஒரு குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாருக்கும் ஏதாவது ஒரு திட்டம், ஏதாவது ஒரு விஷயம் வந்து தேர்தல் அறிக்கையில வந்து திமுக சொல்லுச்சு இல்லையா. அந்த கடந்த 3 வருஷங்கள் நீங்க பாருங்களேன், ஒரு செய்தி வருது ஊடகங்கள்ல, ஒரு செய்தி வருது, இந்தியாவில் பெண்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 50% பெண்கள் வந்து உடல் சோர்வாலையும் இரத்த சோகையாலும் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, 38% குழந்தைகளுக்கு வந்து வளர்ச்சி குன்றி இருக்கிறார்கள், 67 லட்சம் குழந்தைகள் ஒருவேளை சோறு கூடாம இல்லாம பட்னியா கிடக்குறாங்க இந்தியால அப்படிங்கிற ஒரு செய்தி வெளிவருது. அடுத்த சட்டமன்ற கூட்டத்துல பாத்தீங்கன்னா, நம்ம அண்ணன் தளபதி அவர்கள் ஒரு திட்டத்தை அறிவிக்கிறாரு, காலை சிற்றுண்டி திட்டம், காலை உணவு திட்டம், பள்ளிக்கூடங்களில் நல்ல சூடான சுவையான சத்தான ஆகாரத்தை குழந்தைங்களுக்கு கொடுக்கிறார். இதனுடைய விளைவு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு திட்டம் எந்த அளவுக்கு நன்மையை கொண்டு போய் சேர்த்திருக்கு அப்படிங்கிறது அந்த திட்டத்தை பத்தி ஊடகங்கள்ல வரக்கூடிய செய்திகளை வச்சுதானே நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இந்த திட்டம் எந்த அளவுக்கு மக்களுக்கு நலனை கொண்டு போய் சேர்த்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஸ்கூலுக்கு வர பிள்ளைங்களோட வருகை பதிவேடு இருக்குல்ல, அட்டெண்டன்ஸ் 90% ஆயிடுச்சான், குழந்தைகளுடைய கற்றல் திறன் அதிகரித்திருக்கிறது. இத வெறும் ஒரு கல்விக்கான ஒரு திட்டமா மட்டும் நம்ம பார்க்க முடியுமா? காலங்கார்த்தால வீட்டுல எழுந்து வேலையெல்லாம் முடிச்சுட்டு பசங்களுக்கு சோறாக்கி போட்டு இப்படி எவ்வளவு வேலைகளையும் செஞ்சுட்டு வேலைக்கு போகக்கூடிய எத்தனையோ தாய்மார்கள் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு எல்லாம் அவங்களுடைய வேலையை எவ்வளவு சுலபமாக்கிடுச்சு இந்த திட்டம். யோசிச்சு பாருங்க, நாளைக்கு போய் வேலையில உட்காந்துட்டு ஐயோ நம்ம புள்ள பசியோட போயிடுச்சே, நம்ம புள்ள சாப்பிடலையே, நம்ம புள்ள சோர்ந்து போயிருமே, யாராவது கவனிக்கிறதுக்கு ஆள் இருப்பாங்களா, இப்படிப்பட்ட கவலை எல்லாம் இல்லாம ஃப்ரீயா போலாம்ல. ஸ்கூலு போனா நம்ம புள்ள நல்லா வயிறாரு சாப்பிடுதுப்பா, நல்லா படிக்குதுப்பா, மதியம் சோறு சாப்பிடுது, நல்ல தெம்பா படிக்குது, நல்ல ஆரோக்கியமா இருக்கு அப்படிங்கிற ஒரு நிம்மதியை பெற்றோருக்கு கொடுத்தது இந்த திட்டம். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான திட்டம். மகளிருக்கு யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு இந்திய அளவுல தமிழ்நாட்டுலதான் அதிகம் PhD, அதுவும் பெண்கள் உயர்கல்வி செய்யக்கூடிய மேலும் அதிகம் படிக்கக்கூடிய பெண்களுடைய எண்ணிக்கை வந்து தமிழ்நாட்டுலதான் அதிகமா. அதே மாதிரி கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ, அதாவது மேற்படிப்பு படிக்கக்கூடியவர்களின் எண்ணிக்கை தமிழ்நாட்டில் தான் நேஷனல் ஆவரேஜை விட டபுள் மடங்கு இருக்கிறோம். நம்ம படிக்க வாங்க அப்படின்னு கூப்பிடுறாரு அவரு, வாங்க நீங்க வந்து படிங்க, நீங்க ஏன் கவலைப்படுறீங்க, பணம் கட்ட முடியலையா, நாங்க இருக்கோம், நாங்க பாத்துக்கிறோம். அரசாங்க பள்ளிகளில் படித்த மாணவர்களும் சரி மாணவிகளும் சரி வந்து காலேஜில் வந்து படிங்க, மாசம் 1000 ரூபாய் நான் கொடுக்குறேன், தகப்பன் ஸ்தானத்திலிருந்து நான் கொடுக்குறேன், வாங்க வந்து படிங்கன்னு கூப்பிடுறாரு. படிச்சு முடிச்சுட்டு வேலை கிடைச்சதுன்னா வேலை போகணும்ல, வேலைக்கு போறதுக்கு இங்கேருந்து பஸ் பிடிச்சு அங்க போகணும்னா எவ்வளவு நேரம் ஆகும், அதுக்கு எவ்வளவு செலவாகும், நீங்க ஏன் கஷ்டப்படுறீங்க, பஸ் பயணம் பெண்களுக்கு ஃப்ரீ, நீங்க எங்க வேணா ஏறலாம், எங்க வேணா போய் இறங்கலாம், தாராளமா போங்க, 4 சுவத்துக்குள்ள அடைஞ்சு கிடக்காதீங்க, வெளியில வாங்க வந்து உலகத்தை பாருங்க அப்படின்னு கூப்பிடுறாரு. வெளியூருக்கு போய் வேலை செய்யணும் அப்படின்னா வீட்டுல பெண்களை அனுப்புறதுக்கு எவ்வளவு கவலைப்படுவோம், நம்ம பிள்ளைய வந்து வெளியூருக்கு அனுப்புறோமே அங்க எப்படி இருக்குமோ, யாரெல்லாம் இருப்பாங்களோ, நம்ம புள்ள பாதுகாப்பா இருக்குமோ அப்படிங்கிற ஒரு அச்சம் ஒரு கவலை எல்லா பெற்றோர்களுக்குள்ள பெண்ணை பெற்றவர்கள் எல்லாருக்கும் இருக்குமா இல்லையா? வெளியூருக்கு போனீங்கன்னா மலிவு விலையில் ஹாஸ்டல் அரசாங்கம் கொடுக்குது, பாதுகாப்பா உங்க பிள்ளைங்களை நாங்க பாத்துக்கிறோம், தைரியமா அனுப்புங்க, வேலைக்கு போட்டோம், கை நிறைய சம்பாதிக்கிட்டோம் அப்படிங்கிறாங்க. இன்னைக்கு பெண்களுக்கு அரசு வேலையில இடஒதுக்கீடு கொடுக்கறோம் அப்படிங்கிறாங்க, 50% இடஒதுக்கீடு கொடுக்கறோம், வாங்க வந்து வேலை செய்யுங்க, ஆண்களுக்கு இணையா நீங்க எந்த விதத்திலயும் குறைஞ்சவங்க இல்ல, வாங்கன்னு கூப்பிடுறாங்க. வயசானவங்களுக்கு யோசிச்சு பாருங்க, வீடு தேடி மருத்துவம், வீட்டுக்கு வந்து மாசம் மாசம் செக் பண்ணிட்டு போறான், பிபி என்ன, சுகர் இருக்கா, மாத்திரைங்கள்லாம் கரெக்டா சாப்பிடுறீங்களா, நம்மை காக்கும் 48. நேத்து கூட ஒரு தெரிஞ்ச ஒருத்தருடைய மகன் ரோட்ல ஆக்சிடென்ட்ல அடிபட்டு தலையில இருந்து அப்படியே பொழந்து ரத்தமா கொட்டுது. கவலைப்படாதீங்க, பக்கத்துல இருக்கிற ஆஸ்பத்திரி கூட்டு போங்க, நம்மை காக்கும் 48 ஸ்கீம் இருக்கு, நீங்க எந்த ஆஸ்பத்திரி கூட்டு போனாலும் முதல்ல பிள்ளையோட உயிரை காப்பாத்துவாங்க, பணத்தை பத்தி கவலைப்பட வேண்டானே, கஷ்டத்துல இருக்கிறவங்களுக்கு தாங்க அந்த வலியும் வேதனையும் தெரியும். உயிருக்கு போராடிட்டு இருக்கும் போது கையில காசு இல்லையே காப்பாத்த முடியலையே அப்படிங்கிற ஒரு வலியும் வேதனையும் எவ்வளவு கொடுமையானது. அதுக்கு இன்னைக்கு நம்ம தளபதி ஒரு தீர்வு கொடுத்திருக்கிறார்ல. இப்படி எத்தனையோ திட்டங்கள், இதெல்லாம் சொல்லி தைரியமா உரிமையோட திமுக இன்னைக்கு வந்து உங்ககிட்ட வாக்கு கேக்குது. May 7, 2021 தமிழ்நாட்டுக்கு விடியல் வந்துச்சு.
June 4, 2024 இந்தியாவுக்கே விடியல் வரப்போகுது. அதுல எந்த சந்தேகமும் இல்ல. நிறைய இடத்துக்கு போறோம் பிரச்சாரத்துக்கு. எங்க போனாலும் ஏன் மேடம் நீங்க வந்து ஓட்டு கேட்டுதான் நாங்க ஓட்டு போடணுமா? கண்டிப்பா எங்களுடைய ஓட்டு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தான், அதுல எந்த சந்தேகமும் இல்ல அப்படின்னு பேசுற அளவுக்கு இன்னைக்கு மக்களிடையே ஒரு எழுச்சி இருக்கு, ஒரு விழிப்புணர்வு இருக்கு. இந்த தேர்தலுடைய முக்கியமான ஒரு அறச்சீற்றம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவின் விடுதலைக்காக ஸ்டாலின் அழைக்கிறேன். அப்ப என்ன இந்தியாவின் விடுதலைக்காக நம்மளை கூப்பிடுறாரு நம்ம தலைவர், எதுக்காக கூப்பிடுறாரு, என்ன பிரச்சனை இந்தியாவுக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி வருதா இல்லையா? 10 ஆண்டு காலம் நீங்க பாத்தீங்கன்னா எதிர்கட்சி தலைவரா இருந்தாரு. நம்மளுடைய மாநில உரிமைகளுக்காகவும் நம்ம மக்கள் நலன் சார்ந்த விஷயங்களை வந்து தொடர்ந்து தளபதி அண்ணன் தளபதி பேசிக்கிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் 2021 தேர்தல்ல ஒரு பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்று முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எனும் நான் அப்படின்னு சொன்ன அந்த தருணம் இருக்குல்ல, அந்த நிமிஷம் தமிழ்நாட்டுடைய தலையெழுத்து மாற ஆரம்பிச்சது. இன்னைக்கு 3 வருஷம் திமுக ஆட்சி முடிஞ்சு போச்சுங்க. 3 வருஷத்துல இன்னைக்கு தைரியமா சுயமரியாதையோட உரிமையோட இன்னைக்கு உங்ககிட்ட வந்து ஓட்டு கேட்கிறோம். ஏன்னா சொன்ன வாக்குறுதிகள்ல பெரும்பாலான வாக்குறுதியை நிறைவேற்றி இருக்கிறோம். தலை நிமிர்ந்து நல்ல கெத்தா வந்து உங்ககிட்ட ஓட்டு கேட்கிறோம், எங்களுக்கு ஓட்டு போடுங்க, நாங்க சொன்ன வாக்குறுதியெல்லாம் நாங்க நிறைவேற்றி இருக்கிறோம் அப்படின்னு சொல்றோம். யோசிச்சு பாருங்க, May 7, 2021 பதவி ஏத்துக்கிற நேரத்துல கோவிட் தாண்டவமானது 2வது அலை. போட்டோ எல்லாம் போடுறான் பேப்பர்ல, கங்கை நதியில பிணங்கள் அப்படியே மிதக்குது. எங்க பார்த்தாலும் ஆக்சிஜன் இல்ல, மருந்து இல்ல, ஹாஸ்பிட்டல்ல பெட் இல்ல, டாக்டர் இல்ல, ஆம்புலன்ஸ் கிடைக்காம நிறைய பேர் வந்து ரோட்ல வெயிட் பண்ற அவல நிலையில இருந்தோம் நாம. அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு சூழல்ல வந்து அண்ணன் தளபதி வந்து பதவி ஏத்துக்கிறாரு முதலமைச்சரா. வந்து உட்கார்ந்த 6 மாசத்துலங்க இந்தியாவின் மற்ற மாநிலங்கள்லாம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத நாம பார்த்தோம். 6 மாசத்துல தமிழ்நாடு எப்படி கொண்டு வந்து நிறுத்தினாரு அப்படிங்கறதையும் நாம பார்த்தோம். ஒவ்வொரு குடும்பத்துக்கும், கோவிடால் பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கும் 4000 ரூபாய் கடுமையான நிதி நெருக்கடி, கஜானாவை காலி பண்ணி வச்சுட்டு போனாங்க. 4000 ரூபாய் கொண்டு வந்து நம்ம எல்லாருக்குமே கொடுத்தாரு. கஷ்டப்படுற ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 4000 ரூபாய் கொடுத்தாரு. சரி, அதுல இருந்து மீண்டு வந்து நம்ம சொன்ன வாக்குறுதிகள் எல்லாம் நிறைவேற்றலாமேனு பார்த்தா, அடுத்தது வரலாறு காணாத மழை. 200 வருஷத்துல இந்த மாதிரி மழை பெஞ்சதே இல்லையா, அந்த அளவுக்கு மழை சென்னை தத்தளிக்கிறது. ஸ்மார்ட் சிட்டி கட்டுறேன் அப்படின்ற பேர்ல கடந்த ஆட்சியில என்ன அவல நிலையில சென்னையை விட்டுட்டு போனாங்க அப்படிங்கறதெல்லாம் நம்ம பார்த்தோம். இரவு பகலா கண்ணுறக்கம் இல்லாமல் களத்துல வந்து நின்று தளபதி அவர்களும் அவர்களோட இருக்கக்கூடிய மற்ற அமைச்சர்களும் சரி, எம்எல்ஏக்களும் சரி, ஒவ்வொரு தொகுதியும் இரவு பகல் பாராம உழைத்திருக்கிறார்கள். ஒரு வாரத்துல சென்னையை வந்து மறுபடியும் நார்மலா கொண்டு வந்தாங்க. அதுல இருந்து மீண்டு வர்றதுக்குள்ள பொங்கல் பரிசு தொகை எல்லாருக்கும் 1000 ரூபாய் கொடுத்தாங்க. அதுல இருந்து மீண்டு வர்றதுக்குள்ள அடுத்த பிரச்சனை. இப்படி தொடர்ந்து ஆட்சியில் வந்து அமர்ந்த தருணத்துல இருந்து பாத்தீங்கன்னா அடுக்கடுக்கா பிரச்சனை வருது. ஏன் இவ்வளவு பிரச்சனை வருது? கடந்த 10 ஆண்டுகள் இருந்த ஆட்சி எந்த அளவுக்கு திறனற்ற செயலற்ற ஒரு ஆட்சியாக இருந்தால் இவ்வளவு பிரச்சனைகளை நம்ம சுகமிக்க வேண்டிய ஒரு தேவை ஏற்படும் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. அப்ப இது எல்லாத்துலேருந்தும் மீண்டு வர்றதுக்குள்ள எவ்வளவு வாக்குறுதிகளை வந்து நிறைவேற்றக்கூடிய ஒரு ஒரு பொறுப்பு அவருக்கு இருக்கு. போற இடம்லாம் கேட்பாங்கல்ல, நம்ம தைரியமா கேட்கலாம், ஏன்னா நம்ம கேட்டா அவங்க பதில் சொல்லுவாங்க. இப்ப கூட நீங்க பாருங்க, தேர்தல் பிரச்சாரத்துக்கும் ஒவ்வொரு இடத்துக்கும் நாம போறோம்ல, திமுக உடைய திட்டங்களை பத்தி நம்ம பேசுறோம்ல, குறிப்பா மகளிர் உரிமை திட்டம் பத்தி நம்ம பேசும் பொழுது 1,16,000 பெண்களுக்கு வந்து மாசம் 1000 ரூபாய் வர்றதுக்கு அண்ணன் வந்து வழி பண்ணிட்டாரு அப்படின்னு நாம பேசும் பொழுது ஒரு சில குரல்கள் திரும்ப கேக்குது, எங்களுக்கு வரலமா, என்ன பண்றது அப்படின்னு கேக்குது. நேத்து கூட பார்த்தேன் ஒரு பிரச்சாரத்துல அண்ணன் உதயநிதி அவர்கள் பேசுறாரு, ஒரு அம்மா கேக்குது, உடனே கூப்பிடுறாரு, வேன் கிட்ட வாங்க, இங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கையில மைக்க கொடுக்குறாரு, சொல்லுங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்லுங்க அப்படின்னு சொன்னோன்னா அவர் ஒரு வார்த்தை சொல்றாரு, 1,16,00,000 பேருக்கு கொடுத்துட்டோம், இன்னும் 40,00,000 பேர் நாங்க கொடுக்க மாட்டோமாமா, கொஞ்ச நாள் பொறுமையா இருங்க, அதையும் நாங்க செய்வோம் அப்படிங்கிற ஒரு உறுதியை கொடுக்கிறார். இதுதாங்க ஒரு நல்ல அரசாங்கத்துக்கு அழகு.
ஆனா நேத்து கோயம்புத்தூர்ல பாஜக பிரச்சாரம் பண்ணுது. அந்த கூட்டத்துல ஒரு அம்மா பாவம், இந்த ஜிஎஸ்டின்னு வரியை போட்டு எங்க வாழ்க்கையெல்லாம் பாழ் பண்ணிட்டீங்களையா, எங்க தொழிலெல்லாம் நாசம் பண்ணிட்டீங்களையா, இதெல்லாம் நியாயமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டதுக்கு இந்த பாஜக ரவுடிங் எல்லாம் சேர்ந்து அந்த அம்மாவுடைய கடைக்குள்ள போந்து அந்த அம்மாவை அடிக்கிறாங்க. அந்த வீடியோ இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல வைரல், நீங்க எவ்வளவு பேர் பாத்தீங்கன்னு தெரியல. அப்போ ஒரு பொறுப்பான ஒரு அரசாங்கத்தை 3 வருடங்களாக இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா எல்லா தரவுகளையும் தமிழ்நாடு முன்னிலையில் இருக்குது. அதனாலதான் இந்த கூட்டணி பாத்தீங்கன்னா மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி, எல்லா மதத்தையும் சேர்ந்தவங்க, எல்லா வழிபாடு சேர்ந்தவங்க இந்த கூட்டணியில இருக்கிறாங்க. 4-5 தேர்தலா இந்த கூட்டணி ஸ்ட்ராங்கா நிக்குது. ஏன் நிக்குது? ஏன்னா நமக்குள்ள எந்த வேற்றுமையும் இல்லை, எல்லாருமே ஒரே குறிக்கோளை நோக்கி, ஒரே கருத்தியல், சமூக நீதி, மாநில உரிமைகள், இப்படி போன்ற ஒற்றை கருத்துள்ள ஒரு கட்சிகள் வந்து ஒரு கூட்டணியா நிற்கும் பொழுது அந்த கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்கு. ஆனா எதிர்ப்பக்கம் யோசிச்சு பாருங்க, எல்லாம் சந்தர்ப்பவாத கூட்டணி. நேற்று வரைக்கும் மோடிக்கு மைனஸ் மார்க் கொடுப்பேன்னு சொல்றவரு இன்னைக்கு சொல்றாரு மோடியை மாதிரி ஒரு உத்தம சீலன் கிடையவே கிடையாதுன்னு. அப்ப அன்னைக்கு அப்படி சொன்னீங்களேன்னா அது போன மாசம், நான் சொல்றது இந்த மாசம் அப்படிங்கிறார். இப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பவாத கூட்டணி தான் இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. இப்படிப்பட்ட சந்தர்ப்பவாதிகளை மக்களிடையே வெறுப்பை பிரச்சாரம் பண்ணி மக்களை பிளவுபடுத்தணும்னு நினைக்கக்கூடியவங்களை, நாட்டுடைய முன்னேற்றத்தை தடுக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்களை, கார்பரேட் கைக்கூலிகளை வீட்டுக்கு அனுப்பக்கூடிய தேர்தல் தான் இந்த 2024 தேர்தல். இதைத்தான் சொல்றோம், இந்தியாவை காப்பாத்த ஸ்டாலின் அழைக்கிறார். இன்னைக்கு பேரறிஞர் அண்ணா வழியிலும், முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் வழியிலும், சமூக நீதி ஆகட்டும், சுயமரியாதை ஆகட்டும், மாநில உரிமைகள் ஆகட்டும், மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி ஆகட்டும், இது போன்ற எல்லா கொள்கைகளையும் அவர்கள் வழியில் முன்னெடுத்து கொண்டு செல்பவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். அப்ப அவர் கூப்பிட்டார்னா அவர் முன்னால ஓரணியா நம்ம நிக்கணுமா இல்லையா? நிக்கணுமா இல்லையா? இந்த தேர்தலின் முழக்கம் வேண்டாம் மோடி. எங்க சொல்லுங்க பாப்போம், வேண்டாம், வேண்டாம், வேண்டாம். நன்றி, வணக்கம்.